நம்மளுடைய ஆர்த்திகேத்தி கார்ட்டூன் சேனல்ல பணக்கார மருமகளின் கொடுமை சீரியல் அப்லோட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரா இருக்கும், எல்லாரும் பார்க்க மறந்துடாதீங்க. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ன கண்டிஷன் சார்? மாசம் மாசம் கரெக்டா 1 லட்சம் ரூபாய் கட்டிடுங்கம்மா. ஒரு டியூ கூட தவறாம கட்டுங்க, சரியா? ஆ சரி சார், நாங்க கண்டிப்பா கட்டிடுறோம். சரி வரேன் சார். ஆ ஓகே மேம். என்ன சுபி, ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் ஃபோன் பண்ணவே இல்ல? அது மாதிரி கொஞ்சம் பிஸியா இருந்தேன், கொஞ்சம் நல்ல வேலைக்காக தேடிட்டு இருந்தேனா அதான் ஃபோன் பேச முடியல. சரி சுபி, வேலை ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல சிவானி, எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை எதுவும் கிடைக்கல. எங்க கார்மெண்ட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? அது உங்க கார்மெண்ட்ஸா? உங்க கார்மெண்ட்ஸே மூடி இருக்கு. கார்மெண்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க சுபி. ஏன் பூமாரி இத பத்தி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? இல்லையே, பூமாரி இத பத்தி எதுவுமே சொல்லலையே. என்ன, உன் தங்கச்சி பூமாரி உங்க அம்மா வீட்டை மறந்துட்டாளா என்ன? ஒருவேளை மறந்திருப்பாளா இருப்போம். கண்டிப்பா பூமாரி எதுவுமே மறக்க மாட்டா, எல்லாமே சொல்லுவா. சுபி, தங்கச்சியை கொஞ்சம் கூட விட்டே கொடுக்க மாட்டீங்களே. பின்ன பூமாரி என் தங்கச்சியாச்சே, பூமாரி ஐஸ்வர்யோ நான் யாருக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டேன். அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு உயிராச்சே. ஓ அப்படியா, ஐஸ்வர்யும் பூமாரி தான் உங்க உயிரா? அப்ப நானு உன்னை எதுக்காக யூஸ் பண்றேன்னு எனக்கு தானே தெரியும். உயிர மூஞ்ச பாரு, மூஞ்ச. நீயும் என் தங்கச்சியும் ஒன்னாடி. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் திமறையும் உங்க அம்மா திமறையும் அடக்குறேன்டி. சொல்லு சுபி, கேக்குறல. அப்பனா நீ எல்லாத்துக்கும் மேல சிவானி. அப்படி சொல்லு சுபி. ஏ என்னடி, யார்கிட்ட பல்ல பல்ல ஏன் காட்டிட்டு இருக்க? ஓஹோ, அவ ஆட்ட கறிட்ட மாட்டிட்ட போல. நல்ல மாட்டடி. அம்மா அம்மா, அது அது வந்துமா? என்னடி வந்து போயிட்டே, ஏய் போட குடிடி. மாமா வேண்டாமா. வாய மூடிட்டு பேசாம பேயிர பத்துக்கு அடி வாங்குறதடா. ஐயோ போச்சு, வசமான மாட்டிட்டனே. இத சுபி வர போன வச்சானா இல்லையா தெரியலையே. ஹலோ யாரல? என்ன சொல்ற, பொய்யா பேசுற? என் மகளா அப்படிப்பட்டவ கிடையாது, நீ நல்லா போட போட்டுருப்பா. நீ வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணா? அம்மா கமலடி, ஒரு பொம்பள புள்ள நீ போய் அவனுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்க? ஏய் எதுக்குடி அவனுக்கு நீ ஃபோன் பண்ண? அம்மா அது வந்தமா, சும்மா தான் ஃபோன் பண்ண. உய் சொல்லாத, என்ன சின்ன வயசுல எனக்கு காது குத்திட்டாங்க, மரியாதை சொல்லு. அது அது வந்தமா. நல்ல அடி வாங்குடி, நல்ல அடி வாங்கு. உள்ளடி ஏண்டா மரியாதை அடி வாங்கி செத்துறாத, சொல்லு எதுக்கு நீ அவனுக்கு ஃபோன் பண்ணா? அம்மா வலிக்குதுமா, சரி இருமா சொல்றேன் சொல்றேன். ம் சொல்லு. அசமா மாட்டிட்ட போல. அம்மா அது வந்து நாதாம சுபிக்கு ஃபோன் பண்ண, நானும் சுபியும் லவ் பண்றோம்மா. டி பாவி, தாலையில இடி விழுந்துடடி. அன்னைக்கே ஸ்ரீதேவி சொன்னா, அவ சொன்னது சரியா தான இருந்திருக்கு. ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பாருங்கனே. நான் தான் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், என் பொண்ணு அப்படிப்பட்ட வேலை செய்ய மாட்டாண்டு. பள்ளம்மா இருக்கே, சரி சரி போன வச்சிரோம். அம்மா நான் என்னமா வேற யாரையும் லவ் பண்ண, அத்தை பையனை தானமா லவ் பண்ண, இது தப்பா? ஏய் அவனே ஒரு வேலை வெட்டி இல்லாத பிச்சைக்கார பையன், அவனை பையன் நீ லவ் பண்ணிட்டு இருக்க? அம்மா சுபி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தாம்மா இருக்கான், கண்டிப்பா வேலை கிடைச்சிருமா. ஏய் அவன் எங்கடி வேலை பார்க்க போறான்? அந்த கொழுப்பு பிடிச்சவன் அவனை கட்டிக்கிட்டே நீ நான் அவனை சேர்ந்து பிச்சை எடுக்க போடி. முடியவே முடியாது, இந்த காதலுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். என்னமா, பிரகாஷ் அண்ணன் மட்டும் பூமரிய லவ் பண்ணா அதை மட்டும் நீ ஏத்துக்கிட்ட? ஆய முடிடி, உன் அண்ணன் இருக்கான பிரகாஷ், அவன் ஒரு அடங்காதான் பத்துக்க. ஒரு தாய் பேசுறா நம்ம நல்லதான சொல்றா, கொஞ்சம் மாதிரி ஏத்துக்கிட்டானா? அந்த பிச்சைக்காரிய கல்யாணம் பண்ணி இப்ப பாரு, அவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் வந்து நிக்கான். சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு